அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஒரு நபிமொழி ஆயிஷா நாயகி அலி அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் தாங்கள் கடனை விட்டு அதிகமாக பாதுகாப்பு தேடும் காரணம் என்ன என்று ஒருவர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்களிடம் கேட்டபோது ஒரு மனிதன் கடன் படும் போது பொய் பேசுகிறான் வாக்களித்து விட்டு மீறுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் விளக்கமளித்தார்கள் இந்த செய்தி ஷஹுல் புகாரி என்ற நூலிலே எட்டு மூன்று இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களும் நபி தோழர்களும் வாழ்க்கையில் கடன் வாங்கியிருக்கின்றார்கள் பாராட்டத்தக்க முறையிலே அந்த கடன்களை திரும்பி செலுத்தியிருக்கின்றார்கள் ஒமர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கடன் வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் அதை உரிய முறையிலே திரும்ப வழங்கியிருக்கின்றார்கள் அதற்காக எதற்கெடுத்தாலும் கடன் வாங்கி கொண்டிருக்க வேண்டும் என்பது அல்ல கடன் கொடுத்தவர் கடனை கேட்டால் பல தடவை பொய்யான காரணத்தை சொல்ல வேண்டிய நிலை வந்துவிடும் ஒரு மாதத்தில் தருகிறேன் என்று சொல்லியே பல மாதங்களுக்கு இழுத்தடித்து வாக்குறுதியை மீற வேண்டிய குற்ற செயலை செய்கின்றவராக கடன் வாங்கியவர் வந்து விடுகின்றார் ஒரு கடன் நயவஞ்சகனுடைய தன்மையை ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படுத்தி விடுகின்றது என்பது எவ்வளவு ஆபத்தான காரியம் ஒரு தடவை நபிகள் நாயகம் சொல்லாஹ் ஒலைய் செல்லும் அவர்கள் உங்களை நீங்களே தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்று கூறினார்கள் அப்போது எங்களை தற்கொலை செய்வது எப்படி என்று கேட்கப்பட்டது அதற்கு நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் ஒலைய் செல்லும் அவர்கள் கடன் என்று பதிலளித்தார்கள் இந்த செய்தி முஸ்தத்ரக் லில் ஹாக்கிம் என்ற நூலிலே இரண்டு இரண்டு ஒன்று ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நபிமொழியினுடைய அடிப்படையிலே இன்றைக்கு கண்கூடாக பல நிகழ்வுகளை நாம் காணுகின்றோம் கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பி கொடுக்க வழியின்றி பலரும் தற்கொலை என்ற தவறான முடிவுக்கு சென்று விடுவதை காண முடிகின்றது உங்களை கடன் வாங்கும் விஷயத்திலே எச்சரிக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேவசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் காரணம் அதன் ஆரம்பம் கவலையாக இருக்கும் அந்த கடனுடைய இறுதி முடிவு ஒன்றுமில்லாமல் போண்டியாக்கி விடுவதாகும் என்றும் எச்சரித்திருக்கின்றார்கள் விரும்பத்தகாத நோக்கத்திற்காக ஒருவன் கடன் வாங்கி ஆனால் அவர் அந்த கடனை நிறைவேற்றுகின்ற வரை அல்லாஹு தாலா அவரோடு இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலைவசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஒருவர் கடன் வாங்குகிறார் அப்படி கடன் வாங்குகின்ற போது விரும்பத்தகாத நோக்கத்திற்காக அவர் கடன் வாங்கியிருக்கவில்லை என்று சொன்னால் அதாவது நல்ல நோக்கத்திற்காக வேண்டி கடன் வாங்கியிருக்கின்றார் அந்த சூழ்நிலையிலே அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு துணை உரிகிறான் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றது கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும் யார் திருப்பி கொடுக்கும் எண்ணத்தில் கடன் பெறுகிறாரோ அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்ற செய்து விடுவான் யார் மக்களின் செல்வத்தை அளிக்கும் நோக்கில் என்னத்தில் கடன் பெறுகிறாரோ அவரை அல்லாஹு தாலா அழிவுக்குள்ளாக்கி விடுகின்றான் என்றெல்லாம் நபிமொழி தொகுப்புகள் கடன் குறித்து உண்டான எச்சரிக்கை செய்திகளை நாம் காண முடிகின்றது எல்லாம் அல்லா அல்லாஹு தாலா நாம் பெறக்கூடிய கடனை முழுமையான முறையிலே அடைக்கக்கூடிய அடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைத்தல் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ